படம் வந்து கதை ஒரு இப்படி ஸ்டார்ட் ஆகி இப்படி முடியும் அப்படின்லாம் இல்லாமல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கணும். ஏதோ ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும், ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு ஒரு வேர்ல்டுக்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் இந்த படம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். காதல்லாம் என்னன்னு சொல்ல வராங்க, அதுதான் இந்த படத்தோட இது. அண்ட் காதல் வந்து புனிதப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. காதல்ன்றது வந்து எல்லாருக்குமே வர ஒரு ஒரு நார்மலான உணர்வு. அது என்ன, அது எதனால் வந்து அதை வந்து அதை வந்து ஒரு புனிதமாக்கி, குடும்பத்தை புனிதமாக்கி, ஒரு கல்ச்சுரல் வேல்யூஸ்லாம் கொண்டு வந்து கொடுத்து இயல்பாக வர ஒரு எமோஷனுக்கு வந்து கல்ச்சுரல் வேல்யூஸ் அட்டாச் பண்ணி வந்து அதை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த லவ்வை அதெல்லாம் பண்ணாதீங்க, லவ் லவ்ன்றது ஒரு ஃபீலிங்கு ஜாலியாக அப்படி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலி வந்து கொஞ்சம் வந்து ஓவர் டூ பண்ணியிருந்தாலும் அந்த லைன் தாண்டி போயிருந்தால் வந்து அது ஒரு மாதிரி விகாரமாயிருக்கும். அந்த கரெக்டாக அந்த லைனுக்குள்ளே வந்து ரொம்பவே அருமையாக அதை வந்து ஹேண்டில் பண்ணிட்டாருன்னு நான் சொல்லுவேன். நடக்கிறது தானே, நார்மலாக வந்து அந்த ஆணவ கொலைகள்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ அதுதான் பேசியிருக்காங்க அவங்க. ஸோ அது வந்து ஜென்ரலாக அவரோட மூவிஸில் அது இருக்குது அப்படின்றதுக்காக இல்லாமல் இது இருக்குது, நடக்கிறது தான் அவங்க பேசுகிறாங்க. அதை வந்து அவங்க அவங்க அதை எடுத்து அந்த பொறுப்பெடுத்து அவங்க பேசணும்னு நினைக்கிறாங்க. அது அப்ரிஷியபிள். ஏன்னா அதை பார்க்குறப்ப நல்ல பேரா அந்த ஒரு சீனில் வந்து அந்த அப்பா கேரக்டர் நடிக்கிற ஒரு நான் ஏன் பூண்டு நான் ஏன் கொல்லணும் அப்படின்னு கேட்குறப்ப வந்து அது ரொம்பவே ஒரு ஒரு நல்ல ஒரு தாட் ப்ராசஸ். இது மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆணவ கொலைகள் நடக்காமல் போயிடும்ல. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சார் எல்லாருமே வந்து ஆக்சுவலி நடிச்சு அவங்க வந்து ப்ரூவ் பண்ணவங்க தான். ஈக்குவல் வெயிட்டேஜ் எல்லாருக்குமே இருந்ததுன்னு தான் சொல்லுவேன். அதாவது ஒரு சின்ன சின்ன சீன்லேயும் வந்து ஒருத்தருக்குமே வந்து ஏஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. தென்மா மியூசிக் வாஸ் அமேசிங். ஆல்பம் ரொம்ப கேட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதில் வந்து இந்த எஞ்சனமே பாட்டெலாம் கேட்கும் போது எனக்கு ஆல்பமில் கேட்கும் போதே வந்து எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. என்னை அறியாமலே வந்து என்னை சேர்ந்தவங்க யாருமே அந்த மாதிரி எந்த இழப்பையும் பார்க்கல. நான் என்னோடய கண் கூட யாருமே இறந்து நான் பார்க்கல, ஒரு ஹானர் கிளிங்கில். பட் அந்த ஒரு பாரத்தை வந்து அந்த பாட்டு எனக்கு கடத்துச்சு. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் நகரங்கள் சாங் வந்து நல்லா பெட்டியாக ஜாலியாக இருந்தது. வெறும் சாங் மட்டும் கேட்டுட்டு தான் படத்துக்குள்ளே வந்தேன். பட் பிஜிஎம்ல மிரட்டிட்டாரு. அது வந்து இட் வாஸ் வெரி அப்லிஃப்டிங் ஃபேக்டர் ஃபார் த மூவின்னு சொல்லலாம். ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். பெரும்பூனை வந்து அதுதான் நம்ம சொசைட்டி, அவர் சொசைட்டியோட ஒரு டெபெக்ஷன். நம்ம சொசைட்டி தாண்டி போகிறவங்க வந்து சொசைட்டி இப்படி தான் ட்ரீட் பண்ணும். பட் நம்ம சொசைட்டி அப்படி ட்ரீட் பண்ணுன்றது தான் கடைசியில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லேயும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஃபைட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. எப்படி வந்து நம்ம நல்ல சண்டை தெரிஞ்சவங்க சண்டை போடுறது இல்லாமல் வந்து நம்ம நார்மல் ஹியூமன் பீயிங் எப்படி சண்டை போடுவோம், நமக்கு சும்மா அப்படி அப்படி கேஷுவலாக ரொம்ப லைவாக இருந்தது. அது ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் வந்து ரொம்ப நேச்சுரலாக ரியலிஸ்டிக்காக இருந்தது. இல்லை அது வந்து யோசிக்கணும். நான் பார்க்குறப்போ இந்த ஒரு மூணு மணி நேரம் வந்து நான் ஃபுல்லாக வந்து தரவாக என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். ஸோ குறைகள் அப்படின்றது வந்து எனக்கு இப்போ தெரியலை, மேபி இருக்கலாம், அது என் கண்ணுக்கு தெரியலை. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன், ஒரு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்பவே நல்லா இருந்தது.